நான் வேணுமே பண்ணல சார். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் சார்? அங்க பாருங்க, அங்க பாருங்க, பின்னாடி பாருங்க சார், கார் தானா துடிக்குது. எவன்டா உள்ள இருக்கிறவன், எவனா வெளியே வாங்க. வணக்கம் கைஸ், எங்க போயிட்டு இருக்கோம் பாக்குறீங்களா? ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆட்டத்தை பத்தி அதிக கீழே தள்ளி விட்டுருண்டா, ஆடாம நில்றா. பாருங்க நடந்தது. காலையில வந்து உயிரை வாங்குறான், வா 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 வா, ஆயாவை பார்க்கணும், ஆயாவை பார்க்கணும், வட சுடத்தை பார்க்கணும், வட சுடத்தை பார்க்கணும்னு ஒரே டார்ச்சருங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உட மாட்டானே. அதுவா, அதோ தூரத்தை தெரியுது பத்தியா, ஒரு மலை. அந்த மலை உச்சில போக போறோம், அங்க இருந்தா நம்ம நிலாவை பார்க்க போறோம். முடியாது. இப்ப மட்டும் பயப்படுற, நீ தான் தைரியமல்லாச்சே, பயப்படாம நின்று வா. எப்படி இருக்கு தெரியுமா நீ கதறது கேட்க? எத்தனை நாள் என்ன கதற விட்டுருக்க? கதறு, நீ தானே போன போன ஆசைப்பட்ட, வா அவனை கூட்டு போறேன். ஏன் பயப்படுற? தெரியல வேற ஊருக்கு வந்தா
இவன் என்னைய போட்டு வேற ஒன்று சொல்கிறான் பாருல, அவனை கலாய்க்கலான்னு பயமுத்தலான்னு போனால் அந்த பைய போல வேற ஒன்று கோத்து விடுவார். வாடாடே சிஞ்சானே, எங்க வாழ வாட வாட வாடா வாடா சீக்கிரம் வாடா. தோபாரு தோருக்கு பார்த்தியா, இங்கே நின்று நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம நேராக நிலம் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம்டா. முதல்ல நான் பார்க்குறேன், அப்புறம் நீ பாரு சரியா. முதல்ல நம்ம பார்ப்போம் நிலாவில். எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு சந்தேகம் தான், ஆயா வடை சூடுமா சூடாதா? இருங்க பார்ப்போம். ஆயா ஆயா வடை இருக்குதா? மசால் வடையா உளுந்த வடையா? ஐயா எந்த ஆயாவும் தெரியலையே இங்கிருந்து பார்க்க. நிலா வேற பாதியாக இருக்குதா, இந்த நிலா பிஸ்கெட் மாரி. அதனாலே தெரிய மாட்டேங்குது, மூசா இருந்தாலாச்சும் தெரியும் ஆயா இருக்கா இல்லையான்ட்டு. ஆயாவே காணோமே, ஆயாவை காணோம். வா வா வா. ஏய் ஆயா தெரிறாங்கடா, நீ கேட்ட மாதிரி அங்க ஆயா இருக்கறாங்க. நிலாவுல வடை சுட்டுக்கறாங்க, நீ பாரு. வடை 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 என்றாங்க. வடை 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 வடை. அப்படியா? இரு இரு நான் பாக்குறேன். ஐயோ ஹைட் வேற ஏட்ட மாட்டீதே. நான் அதுக்கு தான் கம்ப்ளைன்ட் குடிச்சு வளரலாம்னு பாக்குறேன். இருங்க இது கட்டா இருக்கும். ஐ புடிச்சே எங்க அது உரம் சொல்லுங்க. நிலாவை விட நம்ம ஊரு அழகா இருக்குது போறீங்களா? பாத்தியாடா ஆயா வடை சுட்டுச்சா? எப்படி இருந்துச்சு ஆயா? பாத்துட்டியாடா சிஞ்சனே, போவோமா? தெரியல நினைக்கிறேன் எனக்கே தெரியலடா எப்படி இந்த மாதிரி ஆகுதுன்ட்டு. அதுவா போதுரா எப்படியோ வர வழியில கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி 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 வந்துட்டோம் வீட்டுக்கு. இங்க போறேன் டே, நான் நேரா வரலடா, அதுவா தான் வந்துச்சு. அரே புள்ளுவாண்டி, புள்ளுவனா கூட ஒரு அளவுக்கு புள்ளுவனா நம்பற மாதிரி புள்ளுவனா. அடே அது நான் உனக்கு சொன்னா புரியாதுடா, அது நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்?
இவன் எதுவும் புரிஞ்சிக்க மாட்டான் பழகுது. டேய் நான் தூங்குறேன், எனக்கு ஒரு மாதிரி ஒன்றும் புரியாம இருக்கு. எது வந்தாலும் காலில் பேசிப்போ. 37 seconds later. கண்ணு தெரியல என்ன டேய், ஆள் போற தெரியாம எங்கடா வண்டி விட்டு கீழே இறங்கடா. டேய் உன்னத்தாண்டா கார் லோக்கான சொகுசாகிறியா? இறங்கடா கீழே இறங்கலாம், கார் கண்ணாடி இறங்கிடும் பாக்குறியா என்ன? ஐயாக்கா உள்ள பாருக்கா இறங்குறானா? டேய் என்னடா காரு, ஐயா என்னடா ஆளே இல்லாம கார் வருது. இன்னைக்கு எல்லாரையும் சாவடிக்கிறதா வேலையே. நீங்க எங்க தப்பிச்சு போனாலும் சரி, இந்த மனுஷ பயலங்களை சாவடிக்காம விட மாட்டேன். சார் அந்த கார்ல யாரும் இருக்க மாதிரி தெரியல, ஓவர். என்ன பிடிக்க ட்ரை பண்றீங்களா? வாங்க வாங்க, எல்லா பக்கமும் சுத்து போறீங்களா? நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி வரட்டா. பண்ணது என்னமோ நம்ம, ஆனா பழி விழ போறது இந்த பையன் மேல. நெக்ஸ்ட் மார்னிங். ஓஹோ இந்த கார் தானே அந்த காரு? இந்த காரை தான் தேடிட்டு இருந்தோமா ரொம்ப நேரமா? இந்த கார் பண்ண வேலை, இந்த கார் ஓனரை பிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் யாருன்ட்டு. எனக்கு வேற இந்த தூக்கத்துல பெட்ல இருந்து கீழே உயிர வேதி வர்றதுதா. நான் நேத்துல இருந்தே சொல்லி நேத்தா பிடிச்சி சொல்லுங்கிறேன், ஒரு கொசு வலை வாங்கி மாட்டேனே. இந்த பையனால பாருங்க, என் மாம்ச பார்த்த வேலையால நைட்டு பூரா மூஞ்சி கொசு கச்சி, மூஞ்சிலேயே கொசு கச்சிச்சு. என்ன கொசு மூஞ்சில கச்சிச்சுமா? இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி கட்டினு கச்சிந்தா ஐப்பட்டம் ஓசமா. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் காத்து வாங்குவோம். ஐ என்ன சைரன் சவுண்டே, எதுக்கு இங்க சைரன்? ஆம்புலன்ஸ் கிம்புலன்ஸ் யாரா கீழே வந்துட்டாங்களோ? ஆம்புலன்ஸ் சவுண்டு மாதிரி தெரியல, போலீஸ் வண்டி சவுண்டு மாதிரி தான் தெரியும். நம்ம வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் வந்துக்கிறாங்க? போலீஸ் அங்கிள், போலீஸ் அங்கிள் எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க வாய் தொட மாட்டீங்கோ? இருக்கும் நான் ஏன் போய் மாமன் செய்தி பின் வரேன். மாமசே 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 மாமசே, போலீஸ் 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 வந்துக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க? சொல்லுங்க சார், எனக்கு மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு, என்ன ஆச்சு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடக்கிறல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நேத்து நைட்டு இந்த கார் சிட்டிக்குள்ள 50க்கும் மேற்பட்டவரை சாவடிச்சிருக்கு. அதுல உன்னையும் காரையும் தூக்கி உள்ள வைக்க போறோம். ஐயா ஐயா இந்த மாதிரி எதுவும் விபரீதமா எடுத்துறாதீங்க. உண்மையிலே இதோ பாருங்க, பின்னாடி ஒருத்தங்கிறான் பாருங்க, போட்டுட மாட்டேன். அவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணலீங்கோ. நான் வந்து படுத்துட்டேங்க வீட்டுல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அடேய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உனக்கு எதிரா இருக்கடா, நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால
சரண்டர் ஐடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல சார் அப்ப நான் தான் உங்களால சொல்ல முடியுமா நான் தான் ஓட்டு வந்தேன் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அது நம்ம டிபார்ட்மெண்ட் சைடுல என்ன சொன்னாங்கனா வெறும் காரா வந்துச்சு அப்படினாங்க சார் அது என்ன சார் நீங்க சொல்றது எதாவது லாஜிக்கா இருக்குதா அது எப்படி வெறும் காரா அதுவா வரும் யாரனா ஓட்டறதன வரும் அதுவாவே வருமா எப்படி கார் வந்து கொலைபடிச்சு சொன்னா எவ்வளவு நம்புவானயா சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வந்த ரிப்போர்ட் படி கார் தானா வந்ததுன்னு தான் அதனால கண்டா உன்னை விட்டுட்டு போறேன் இல்லனா உன்னை வெட்டிட்டு தான்டா போவேன் என்ன சார் நீங்க என்ன போட்டு மிரட்டிக்கிறீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல 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 ஐயா பெர்ஃபெக்ட்டா நோட் பண்ணியாச்சு ஐயா எனக்கு தெரிஞ்சு இந்த கார் தான் இந்த எல்லாத்தையும் பண்ணிருக்குன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு ஐயா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன் அடே நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க நான் இந்த கார் எடுத்துன வரேன் அடே ராமராஜ் பண்ணின காரா இந்த பக்கம் வா கவலைப்படாத உன் காரை சோதனைக்கு மட்டும்தான் எடுத்துன்னு போறேன் அதுல எந்த தப்பும் இல்ல ஏதோ ஒண்ணு விபரீதம் நடந்திருக்குன்னா உன் கார் உங்ககிட்ட திரும்ப வர்றோம் ஐயா அந்த கார் கார் காக்கா கார் எடுத்துட்டு போயிட்டாங்களே தனலட்சுமியை தூக்கிட்டு போயிட்டாங்களே விட்டு மாம்சி வேற கார் வாங்கிக்கலாம் அரே பிராங்க்லின் உனக்கு ஏதாச்சும் இந்த காரை பத்தி தெரியும்னா ஸ்டேஷன் வந்து பாத்துக்கோ எல்லாரும் வாங்க கிளம்புவோம் சார் நீங்க ரொம்ப வேகமா போறீங்க உங்களோட ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க நானா போல ஆபீசர் அதுவா இது வேகமா போயிட்டு இருக்கு என்னமோ ஆயிடுச்சு இந்த காருக்கு ஆபீசர் நீங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க ஓவர் ஓவர் நீங்க நில்லுங்க அப்பதான் உங்க பக்கத்துல வர முடியும் ஓவர் ஓவர் ஆபீசர் என்னால பிரேக் போட முடியல அதுவா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு ஓவர் ஓவர் சார் நீங்க என் கண்ணுக்கே தென்படல நீங்க எங்க கண்ணுக்கு தென்படாத தூரமா போயிட்டீங்க ஓவர் ஓவர் என்ன போலீஸ் கார் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் கார்ல ஏறி இருப்பீங்க நீங்களா இறங்குற வரைக்கும் உங்களை படாத பாடுபடுத்த போறேன் தம்மா யாருமா அது போன்ல பேசுறது எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுமா நான் போன்ல இருந்து பேசல இந்த காருக்குள்ள இருந்து நான் தான் இந்த காரை கண்ட்ரோல் பண்றேன் யாருமா அது என்னென்னமோ ஏமா தள்ளி விட்ட ஐயோ இனி என்ன யாராச்சும் பிடிக்கணும்னு வந்தா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய பேரை ஜாலியா கொண்டு விளையாடலாம் டே மனுஷ பயிலுவலா எல்லாரும் சாக போறீங்கடா இவ்வளோ பேர் அருமையா இவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கீங்களா சாவுங்க 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 சூப்பரா சாவுங்க இப்போ இந்த கார அவனுக்கு தெரியாம இங்க விட்டுறதுதான் புத்திசாலித்தனம் இப்போ இந்த காரை இங்கேயே விட்டுற வேண்டியதுதான் ஏடா சிஞ்சன அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நைட்டு நீ நானும் என் கூட நீ தானே வந்த நான் மட்டும் டயர்டா இருக்குன்னு வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நினைச்சுனே தெரியல வந்து காரை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னவா இருக்கும் இதுக்கு எதுக்கு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு போயிட்டு நந்து வந்து வந்துக்கிற நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேக்க வேண்டியதுனா அவர் தானே சொல்லிட்டு போனாரு பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனே நீ சொல்றதும் கரெக்டா இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன்டா நீ இங்கே இரு சரியா வராத கூட கூட டேய் இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்கணும் நான் போயிட்டு என்னான்னு கேட்டு காரை எடுத்து டேய் காரே என்னடா இது சிஞ்சனே கார் இங்கே வந்து நிற்குதுடா எப்படி இங்கே கார் வந்திருக்கோம் அப்போ தானே போலீஸ் எடுத்துன்னு போனாங்க என்ன இது மந்திரம் போட்டியா என்ன கதையா இருக்குது மாம்சி எப்படி கார் இங்கே வந்துருக்கோம் நான் சொன்னதே ஏங்களை சொல்கிறேன் டேய் நானும் அதை தானே சொன்னேன் கார் எப்படி வந்துச்சு தெரியலன்ட்டு நான் சொன்னே ஏங்களை சொல்கிறேன் கார் எப்படி வந்துருக்கோம் நான் விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க மாம்சி அங்க ஏதோ சைரன் சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குது போலீஸ்கார் போலீஸ்கார் மாம்சி போலீஸ்கார் வந்துட்டாரு மறுபடியும் உன்ன புடிச்சி தூக்கி போய் சுருவ போறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியா எதுக்கு வந்துக்கிறாங்கன்னே தெரியல நானே ஊறப்பட்ட குழப்பத்துல இருக்கிறேன் சார் என்னாச்சு சார் வந்து கார் எடுத்துன்னு போனீங்க இங்க வந்து பார்த்தா கார் அப்படியே இருக்குது என்னாச்சு என்ன ஆச்சா உன் கார் எடுத்துட்டு போன போலீஸ்கார் செத்துட்டாரு இப்போ நீதான் இப்போ இதுக்கு காரணம் என்ன பண்ண என்ன பண்ணனா சார் என்ன சார் விளாடுறீங்கோ நீங்க தானே வந்து எத்தனை போனீங்க காரை இதெல்லாம் சார் ரொம்ப அநியாயம் பண்றீங்க நீங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வீட்டுல இப்போ மூணு நேரம் வீட்டுல தான் இருந்தேன் என்ன பண்ணீங்க நீ ஏங்களை கேக்குறீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் வந்து வண்டியில ஏறு வா 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 அடே சிஞ்சானு நான் போயிட்டு வரேன் வர வரைக்கும் நீ இங்க வீட்டை பாத்து கூட பத்திரமா ஃபீல் பண்ணாதடா மாம்சி இப்போதான் எனக்கு ஜாலியா இருக்குது ரெக்க கட்டி பறக்க தட்டா சிஞ்சானோட சைக்கிள் ஆ ஜும்கா என்ன பண்ணியே வாங்க கரெக்டா
ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வாங்க சார். சொன்னா கேளுங்க சார், நான் அவ்வளவுலாம் ஒர்த்தல சார், நான் டம்மி சார். நீங்க வேற அந்த கார் என்ன ஆகுதுன்னு ஒன்றும் நேற்று நைட்ல இருந்து என்ன நடக்குதுன்னே புரியல சார். நீங்க மண்ணு காலைல வரீங்கோ, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எதுவுமே புரியல சார். எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா, என்னதான் நடக்குது, எதுக்கு என்ன புடிச்சுன்னு போறீங்கன்னே தெரியல சார். தம்பி இந்த அப்பாவி மாரி இத மேடம் அந்த மாதிரிலாம் நடிக்காத சார். நான் நடிக்கலாம் இல்ல சார், உண்மையிலே எனக்கு புரியல சார். அந்த கார் என்னமோ என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். தம்பி அந்த கார்ல 150 பேரை சாவடிச்சிருக்க. 150 பேரா? ஐயா இதெல்லாம் சும்மா கதை, யார்கிட்ட போய் சொல்றீங்க? நான் இல்ல, அந்த கார்ல தான் ஏத்தி சாவடிச்சிருக்க. அது உன்னோட கார் தானே, அப்ப உன்னதான புடிச்சிட்டு போவாங்க. நீங்க சொல்றது படி பார்த்தா ஒரு அளவுக்கு வருது, ஆனா நான் தான் அதை பண்ணலையே. நீ பண்ணலனா காரே தனியா தானா அதுவே ஸ்டார்ட் ஆகி அதுவே போகுமா? என்னடா பேசுற, பைத்தியகாரத்தனமா இருக்கு. கார் அது கொலை பண்றது. ஏன் சார் அப்படி யோசிங்க சார்? சார் 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 அந்த கார் பாருங்க சார், கார் பாருங்க அந்த பக்கமா போகுது. என்னாச்சு சார், ஏன் அந்த பக்கம் போறீங்க? ஓவர் ஓவர் சார், காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஒவ்வொரு பக்கம் கூட்டிட்டு போகுது சார். ஓவர் ஓவர் கேட்டீங்களா சார்? அவர் சொன்னது நல்லா கேட்டீங்களா, அதுவா இன்னொன்னு ஆகுதான். நான் போய் சொல்றேன்னு சொன்னீங்களே சார், அப்படின்னு சொன்னீங்களே சாரு. சார் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே என்ன இப்படி கூட்டுநரத்துல ரொம்ப தப்பு சார். என் மேல எந்த தப்பு இல்ல சார், நான் ஒரு அப்பாவி சார். அட அப்பாவி, நீ அப்பாவியா? அந்த கார் இப்படி போவ, நீ தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும். என்ன பண்ண சொல்லு சார். என்ன சார் எல்லாத்துக்கும் எண்ணெய் போட்டு வாங்குறீங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். எனக்கு தெரியல நிஜமாவே சார். அங்க பாருங்க சார், அவரே ஓட்டு வந்துட்டாரு பாருங்க சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். அவரு அவங்க பாருங்க உயிரோட தான் இறங்கி வராரு, என்ன விட்டுருங்க சார். ஆள எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சார் நீங்க கொஞ்சம் அந்த பையனை கூட்டி இறங்கி வாங்க, எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த காரை ஓட்டிட்டு வந்ததுல இந்த பையன் தான் என்னமோ பண்ணிருக்கான். அந்த காரே ஆட்டோமேட்டிக்கா என்னென்னமோ அதுவே ஒர்க் ஆகுது, இந்த பையன் தான் ஏதோ பண்ணிருக்கான் சார். அந்த காரை கூட நீங்களே எடுத்துக்கோங்க, என்ன ஆளை விடுங்க. அந்த காருக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டேய் ஒரு கொலையா ரெண்டு கொலையா, 150 பேரை கொலை பண்ணிருக்கடா அந்த காரு. உன்னை என்கவுண்டர்ல போடுறதா? இப்போ எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இப்போ உன்னை நாங்கள் என்கவுண்டர்ல போட போறோம். முட்டி போடுறா போடுறாக்கில. சார் 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 என்ன விட்டுருங்க சார். ஒரு அப்பாவியை கொலை பண்ண உங்களுக்கு எப்படி சார் மனசு வருது? அப்பாவி சார் நான். ஆஃபீஸர் நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தீங்க, இவனை என்ன பண்ணலாம், போட்டுடலாமா? சார் அந்த கார் ஆட்டோமேட்டிக்கா என்னென்னமோ ஆகுது, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், இவன் தான் காரணம், இவனை முத போட்டு தள்ளுங்க. ஐயா 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 வேணா ஐயா, என்ன எதுவும் பண்றீங்க, எனக்கும் அந்த காருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கார் இப்படி நடக்க நான் காரணம் இல்ல, அந்த கார் ஏன் இப்படி பண்ணதும் எனக்கும் தெரியல. என்ன விட்டுருங்க ஐயா, உயிர் பிச்சு கேக்குறேன், என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்றாதீங்க சார். இவன் போய் சொல்றான் இது ஆக்சிடென்ட், இவன் போய் சொல்றான் சார், அவனை சுடுங்க. என்னடா பண்ண, இந்த கார் எப்படி தானா துடிக்குது, என்ன பண்ணி வச்ச உன் கார? சார் அநியாயம் பண்ணாதீங்க சார், அது எப்படின்னு எனக்கே தெரியலதான் நானே அதிர்ச்சியா பாக்குறேன். நீங்க ஏங்கல சொல்றீங்க சார், அங்க பாருங்க கார் துடிக்குது சார், கார் துடிக்குது. என்னங்க தப்பிச்சிட்டானே கார்ல, நீடிச்சா என்ன உள்ள வெளியே
வெளியே என் காரு போச்சு, என் காரே கஷ்டப்பட்டு வாங்கின காரு, காரே போச்சா போச்சு. சரி, இவனால் நம்மள உள்ள தூயின் போய் ஜட்டியோட உட்கார விட்டுருப்பாங்க, எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. உயிர் போச்சு வரைக்கும் போனஸு, அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட விலையை தட்டி விடுங்க. இன்னொரு புது நான் சந்திக்கிறேன். பை கைஸ். என்ன கொண்டாட்டதான் நினைக்கிறியா? நடக்காது. உன்னை தேடி நான் மறுபடியும் வருவேன் உன் வீட்டை தேடி.